மும்பையில் இருந்து February 16 லண்டனுக்கு புறப்பட்ட ஜெட் ஏர்வேஸ் விமானம் 330 பயணிகளுடன் ஜெர்மனி வான் எல்லையில் பறந்தபோது கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்தது. இதனால் பயங்கரவாதிகள் கடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஜெட் ஏர்வேஸ் விமானம் பறந்த இடத்துக்கு ஜெர்மனி விமானப்படை விமானங்கள் விரைந்தன. சில நிமிடங்களில் விமானத்துடன் தொடர்பு கொண்ட ஜெர்மனி அதிகாரிகள் ஜெட் ஏர்வேஸுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என உறுதியானதும் வந்த வழியே ஜெர்மன் போர் விமானங்கள் திரும்பின. பிறகு ஜெட் ஏர்வேஸ் விமானம் லண்டன் பயணத்தை தொடர்ந்தது. தொடர்பு துண்டிக்கப்பட்ட போது விமானத்தின் ஒரு பைலட் தூங்கிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இன்னொரு பைலட் தவறாக அலைவரிசையை டியூன் செய்ததால் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. விமானிகளின் அலட்சியத்தால் தொடர்பு துண்டிக்கப்பட்டதா என்பது பற்றி விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை துவங்கியுள்ளது.